பக்தி மனம் கமழ கமழ அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்து கொண்டிருக்கு. மறுபுறம் மாநாட்டில் பங்கேற்க வந்த பக்தர்களுக்காக மதிய வேளைக்கான அறுசுவை உணவு தயாராகிய காட்சிகள்தான் இவை. பக்தர்களுக்கு காலை உணவாக ஆக்ரா பேடா, மைசூர் உளுந்து போண்டா, இட்லி, தக்காளி கத்தரி குஸ்து, ஆந்திரா பருப்பு பொடி சேவை, வெஜ் கிச்சடி, ஆனியன் கேரட் ஊத்தப்பம், தேங்காய் சட்னி, மல்லி புதினா சட்னி, சாம்பார், பூரி, உருளை ஆனியன் மசால் தோசை, ஃபில்டர் காஃபி பரிமாறப்பட்ட நிலையில் வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய், கத்தரிக்காய், பூசணிக்காய், கோஸ், பட்டாணி என பச்சை காய்கறிகளும் மூட்டை மூட்டையாக மளிகை பொருட்களும் மசாலா சாமான்களும் குவித்து வைக்கப்பட்டு மதிய உணவுக்கான சமையல் தயாராகி கொண்டிருந்தது. வங்கதேசத்து பாரம்பரியத்தில் செய்யப்பட்ட லிச்சி சந்தேஷ் இனிப்பு தமிழர் பாரம்பரியத்தை காட்டும் விதமாக பக்குவமாக செய்யப்பட்ட பனங்கருப்பட்டி பருத்திப்பால் அல்வா, நீளமான பாஸ்மதி அரிசியில் பசும்பால் நெய் சேர்த்து செய்த மலபார் நெய் சாதம், அதற்கு சிறந்த சைடிஷாக முள்ளங்கி, காலிஃபிளவர், பட்டாணி, பீன்ஸ் என பல காய்கறிகள் சேர்த்து செய்த வெள்ளை குருமா என அனைத்தும் நாக்கில் எச்சில் ஊறும் ரகமாகவே இருந்தன. ஆவி பறக்க வடித்து வைக்கப்பட்ட வெள்ளை சாதம், முட்டை கோஸ், பீன்ஸ், கேரட் சேர்த்து பக்குவமாக வதக்கி செய்த பொரியல், முருங்கைக்காய், கத்திரிக்காய் உட்பட பல வகை காய்கறிகளை சேர்த்து இளஞ்சூட்டில் பெருங்காயத்தை வாட்டி கொட்டிய வாசனையோடு கொதித்துக் கொண்டிருந்த சாம்பார், கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு இலகுவாக தாளித்து வைக்கப்பட்டிருந்த வேக வைத்த வெள்ளை கொண்டை கடலை, அளவான சூட்டில் நெய் சேர்த்து பட்டும் படாமல் வதக்கி எடுத்த கத்திரிக்காயில் செய்யப்பட்ட எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு என அனைத்து உணவுகளின் சுவையும் நாவில் நடனமாடியது. ஒரு பக்கம் கிரைண்டரில் கடலை மாவு அரைந்து கொண்டிருக்கும் போதே மறுபக்கம் அளவான சைஸில் மாவை உருட்டி வைக்க உருட்டிய உருண்டைகளை தலையில் தட்டி எண்ணெயில் பொறித்து எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்படியே திரும்பினால் வேக வைத்த உருளைக்கிழங்கில் காரம் சேர்த்து செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு கார வறுவல், சுட சுட எண்ணெயில் தவழவிட்டு பொறுத்தெடுக்கப்பட்ட அப்பளம், பிந்தி பீனட் ஃப்ரை, அடைப்பிரதமன் பாயாசம், மா இஞ்சி தொக்கு, ஆனியன் ரைத்தா என மொத்தம் 18 வகையான உணவு வகைகள் பக்தர்களுக்கு தயாரானது. தயாரான உணவுகள் அனைத்தும் பந்தி போட்டு தலைவாழை இலையிட்டு பரிமாறப்பட்டன. உணவு சாப்பிடும் நேரத்தில் கூட மாநாட்டின் நிகழ்வுகளை பக்தர்கள் மிஸ் பண்ணிவிடக் கூடாது என்பதற்காக மாநாட்டின் நிகழ்வுகளை எல்இடி திரைகள் மூலம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஆன்மீக சொற்பொழிவாளர்களின் சொற்பொழிவை மனம் மகிழ்ந்து கேட்டுக்கொண்டே நெஞ்சம் முழுவதும் முருகனின் அருளால் நிறைந்திருந்த பக்தர்கள் அறுசுவை உணவை சுவைத்து மகிழ்ந்தனர். இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்ததே இல்லை என உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது பூரித்து போய் பிரமிப்பை வெளிப்படுத்தினார் இந்த பக்தர். சாப்பாடு எல்லாமே ஃபெசிலிட்டி சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி பழனியில இது மாதிரி நடந்த வாய்ப்பே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. மாநாடும் பிரமாதம், அதைவிட சாப்பாடும் பிரமாதம் என்று மாநாட்டில் பங்கேற்ற சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார் இந்த பக்தை. இங்க கோயிலையும் பாக்கிறோம், கண்காட்சியையும் பாக்கிறோம், அனைத்து மக்களோட உறவுகளையும் அன்புகளையும், வெளிநாட்டில் இருக்கிறவங்க அனைத்தையும் பாக்கிறோம். கோயில் சாப்பாடு அதை விட பிரமாதம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.